ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ஸ்ரீ மகாபரிவாசரணம் மகாபரிவாசரணம் மகாபரிவாசரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் மூணில் குருன்ற தலைப்பில் பெரியவா வாசிக்கிறேன். இது பக்கம் 21லேருந்து 54 வரைக்கும். இன்றைக்கி பக்கம் 21லேருந்து ஆரம்பிக்கிறேன். குரு ஆச்சாரியர், குரு ஆச்சாரியர் என்ற இரண்டு வார்த்தைகளை பொதுவாக ஒரே அர்த்தத்தில் சொல்கிறோம். ஆனால் இதில் ஒன்றுக்கொன்று கொஞ்சம் வித்தியாசமும் வித்யான்களால் சொல்லப்படுகிறது. ஆச்சாரிய இலக்கணம். ஆச்சாரியர் என்பதில் ஆச்சரணம், ஆச்சாரம், சர என்ற வார்த்தைகளின் சம்பந்தம் இருக்கிறது. சர என்றால் நடப்பது, சரித்தம், சரித்திரம் என்றால் நடத்தை, கண்டக்ட். பல நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடப்பதால் தேச சரித்திரம், ஜீவிய சரித்திரம் என்றெல்லாம் சொல்கிறோம். நின்றபடி இல்லாமல் ஒரு ஒழுங்கில் தொடர்ந்து போவதுதானே நடை. இப்படி ஒரு வழிப்படி நடப்பது தான் சரித்திரம். ஒரு வழியில் ஒழுகுவது என்று தமிழில் சொல்வார்கள். ஜலம் ஒழுகுகிற போது தாரையாக ஒரு தொடராகத்தானே ஒழுகிறது. இப்படி சில விதிகளின்படியே அதை பின்பற்றி போவதுதான் ஒழுகுவது, ஒழுக்கம் என்பது. இதிலிருந்து தான் வந்தது சரதாதுவின் மேல். இதுவே சமஸ்கிருதத்தில் ஆச்சாரம் என்று இருக்கிறது. சாஸ்திர விதி பிரகாரம் ஒழுகுவது தர்ம நூல்களின் ஒழுக்கம்தான் ஆச்சாரம். இப்படி நடப்பது ஆச்சரணம். ஆச்சாரியனுக்கு முக்கியம் இப்படி ஒரு ஒழுங்குமுறையில் நடந்து காட்டுவது. பேசிக்காக, அதாவது அடிப்படையாக சகல ஜனங்களுக்கும் சாதாரண தர்மங்கள் என்பதாக அகிம்சை, சத்தியம் முதல ஒழுக்கங்கள் இருப்பதோடு நம் இந்து மதம் ஒன்றுக்குள்ளேயே அநேக சம்பிரதாயங்களுக்கு தனி சாஸ்திரங்கள் ஏற்பட்டு அவற்றில் தனித்தனி ஒழுக்கங்களும் சொல்லியிருக்கிறது. வைஷ்ணவர்களுக்கென்று ஒரு ஆச்சாரம், மாத்வர்களுக்கென்று ஒன்று, சைத்தன்ய நிம்பார்க்கர், இப்படி பல பேரில் தனித்தனி ஒழுக்கங்களும் பழக்கங்களும் வழக்கங்களும் இருக்கின்றன. சைவர்களுக்கு என்று தனி சாஸ்திரங்கள், அவர்கள் இன்னின்ன இப்படி 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 பண்ண வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன. சைவத்திலேயே சித்தாந்த சைவம், வீர சைவம், காஷ்மீர சைவம், பாசுபதம் என்று பல பிரிவுகள். வைஷ்ணவத்துக்குள்ளேயும் இப்படி ஏந்திகள், இராந்திகள், பாஞ்சராத்திரிகள், வைகானசர்கள் என்று சப்செக்டுகளும் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல், விதி அமைப்பு முறை இருக்கிறது. அத்வைதிகளுக்கு ஒரிஜினலாக ஸ்மிருதிகள் சொன்ன ரூல்கள் இருக்கின்றன. இப்படி ஏதாவது ஒரு சம்பிரதாயத்தை சாஸ்திரோக்தமாக தானே அனுஷ்டித்து காட்டுகின்றவனை தான் காட்டுகின்றவன் தான் ஆச்சாரியன். ஆச்சாரிய பதத்துக்கு டெஃபினேஷன் சொல்கிற ஸ்லோகம் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆசினோதி ஹி சாஸ்திராத்து ஆச்சாரே ஸ்தாபயத் யபிஹி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்ய தம் ஆச்சாரியம் பிரசக்ஷதே. எவன் சாஸ்திரத்தின் அர்த்தங்களை ஆராய்ந்து பிறருக்கு அதை போதித்து என்பது இங்கே அண்டர்ஸ்டுட், சொல்லாமல் சொன்னது. பிறரே அந்த சாஸ்திரங்களின் விதி பிரகாரம் நடக்க பண்ணுகிறானோ, அதாவது இப்படி பிறத்தியாரை ஒரு ஆச்சாரத்தில் நிலைநாட்டுவது மட்டுமல்லாமல் என்பதும் அண்டர்ஸ்டுட், தானே அந்த வழிப்படி நடந்து காட்டுகிறானோ அவனே ஆச்சாரியன் எனப்படுகிறான் என்று அர்த்தம். பிரிசெப்ட், பிராக்டிஸ் இரண்டிலும் என்று சொல்வது இதைத்தான். அதாவது வாய்வழி உபதேசத்தால் மட்டுமில்லாமல், அல்லது கையால் புஸ்தகம் எழுதுவது மட்டுமில்லாமல், தன்னுடைய வாழ்க்கை உதாரணத்தாலேயே ஒரு சம்பிரதாயத்துக்கான ரூல்களை நடத்தி காட்டுகிறவனே ஆச்சாரியன். ஆச்சார அனுஷ்டானம் என்று இரண்டை சேர்த்து சொல்கிறோம். சாஸ்திரம், சம்பிரதாயம் என்று இரண்டை சொல்கிறோம். தமிழில் பழக்க, ஒழக்க, ஒழுக்கம் என்று மூன்றையும் சேர்த்து சொல்கிறோம். இந்த எல்லாமே இன்டர் கனெக்டட், ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. சாஸ்திரத்தில் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிற ரூல்களை வாழ்க்கையில் அனுஷ்டித்து காட்டுவதற்கு ஏற்ற விதத்தில் கோடிஃபை பண்ணியே ஒவ்வொரு சம்பிரதாயம் உண்டாயிருக்கிறது. சாஸ்திரங்களில் பல தினசான கொள்கைகள் இருக்கிற போது ஒவ்வொரு விதமான கொள்கையை மட்டும் அவற்றிலிருந்து பிரித்து ரூபம் கொடுத்து சம்பிரதாயங்கள் ஏற்படுகின்றன. ஒரே வேத மதத்தில் இப்படி சங்கர சம்பிரதாயம், ராமானுஜ சம்பிரதாயம் என்றெல்லாம் பல வந்திருக்கின்றன. சாஸ்திரம், சம்பிரதாயம் என்று சாதாரணமாக சொல்லும்போது வேறு விதமான ஒரு பாகுபாடும் நினைக்கப்படுகிறது. அதாவது சாஸ்திரம் என்பது சட்ட புஸ்தமாக எழுதி நிலையாக வைத்து விட்டது. சம்பிரதாயம் என்பது இப்படி சட்டமாக நாட்டப்படாவிட்டாலும் சாஸ்திரங்கள் உள்பட சமூகத்தார் எல்லாரும் பின்பற்றப்படுகிற விஷயங்கள் என்று நினைக்கப்படுகிறது. சாஸ்திரம் என்பது ஸ்கிரிப்சர், சம்பிரதாயம் என்பது ட்ரெடிஷன். சாஸ்திரம் என்பது ஸ்கிரிப்சர், சம்பிரதாயம் என்பது ட்ரெடிஷன், யூசேஜ், அதாவது மரபு என்பது. சாஸ்திரமாக எழுதி வைத்தது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும்.
சம்பிரதாயமாக பழக்கத்தில் வந்து வந்தது ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் மாறலாம். சம்பிரதாயம் குலாச்சாரம் தேசாச்சாரம் என்று குடும்பங்களுக்கிடையில் பல சீமைகளுக்கிடையில் மாறுதலாக இருக்கலாம். ஒரு வழியை சட்டத்திட்டங்களால் காட்டி கொடுத்து அது ஜனங்களுக்கிடையில் நீண்ட காலம் வழங்கப்படுகிற போது வழக்கமாகிறது. ஜனங்கள் இதற்கு பழகி போகிற போது பழக்கம் எனப்படுகிறது. பழக்க வழக்கங்கள் என்று பொதுவாக இருப்பவற்றை ஒரு இண்டிவிஜுவல் அதாவது தனிநபர் பற்றி ஒழுகும்போது அதாவது அனுஷ்டிக்கும் போது அது இவனுக்கு உண்டாகிற சீலமே ஒழுக்கம் என்பது. சாஸ்திர சம்பிரதாயங்களின் ஆச்சார அனுஷ்டானங்களான பழக்க வழக்கங்களை பின்பற்றி ஒழுக்கமாக டிசிப்ளின்டாக வாழ்கிறவனே ஆச்சாரியன். அவனே ஜெனரலாக எல்லோருக்கும் ஏற்பட்ட தர்ம நீதிகளோடு கூட ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தின் சாஸ்திரங்களை அறிந்து அனுஷ்டித்து காட்டுபவனாக இருக்க வேண்டும். தன்னளவில் இப்படி இருக்கிறவனை மட்டும் ஆச்சாரியன் என்று சொல்லிவிட முடியாது. உங்களுக்கே தெரியுமே, ஆச்சாரியான் என்றால் உடனே சிஷ்யன்பமும் இருந்தாக வேண்டும். அதாவது இவன் பிரத்தியானையும் சிஷ்யனாக்கி கொண்டு அவனுக்கு இந்த தர்மாச்சாரங்களை போதனை பண்ணி அதன்படியே அவன் நடக்கும்படி பண்ண வேண்டும். போதனை செய்ய வேண்டும் என்பதால் அவன் சுற்றி அவன் கற்றறிந்த வித்வானாக இருந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் சந்தேகங்களை போக்கவும் எதிர்வாதத்தை கண்டனம் பண்ணவும் முடியும். இவனிடம் ஒரு சிஷ்யன் நீண்ட காலம் பயிற்சி பெற்றால்தான் இவ்வளவும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த காலத்தில் ஆச்சாரியர்கள் என்பவர்களின் இடத்தில் ஆசிரியர்கள் பள்ளிக்கூட டீச்சர்களும் காலேஜ் ப்ரொஃபஸர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சொந்த வாழ்க்கையிலும் சரி போதிப்பதிலும் சரி தர்மங்களின் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. பழைய காலத்திலும் பௌதிக வித்தியைகளையும் கலைகளையும் சொல்லித்தருகிற ஆச்சாரியார்கள் இருக்கத்தான் செய்தார்கள். கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் என்று தனுர்வேதம் வெறும் ஆயுத பயிற்சி சொல்லிக் கொடுத்தவர்களையும் அந்த நாளிலே ஆச்சாரியார் என்று சொல்லியும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் கூட தர்மசாஸ்திர சம்பிரதாயங்களை அறிந்தவர்களாகவும் சொந்த வாழ்க்கையில் பின்பற்றி தங்களுடைய வித்வத் திறமை இவற்றுக்காக மட்டுமின்றி நடத்தைக்காகவும் அதாவது ஆச்சரணைக்காகவும் மதிப்பு பெற்றவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். குரு இலக்கணம் ஆச்சாரியரிடம் வசித்து வித்தியை அபியாசம் பண்ணுவதற்கு குருகுலவாசம் என்று பெயர். ஆச்சாரிய குருகுலவாசம் என்றில்லை. இதை பார்த்தால் ஆச்சாரியர் குரு இரண்டும் ஒன்றேதான் என்று தோன்றும். ஜெகத்குரு சங்கராச்சாரியார் என்பதால் ஒருத்தரே குரு ஆச்சாரியார் இரண்டுமாக இருக்கிறார் என்று ஏற்படுகிறது. இப்படி இருப்பதாலேயே இரண்டும் கொஞ்சம் வேறாயிருக்கலாமோ என்றும் தோன்றுகிறது. குரு என்றால் நேர அர்த்தம் என்ன? ஆச்சாரியார் என்ற வார்த்தைக்கு டெஃபனிஷன் சொன்னது போல குருவுக்கு என்ன சொல்வது? குரு என்றால் கனமானது பெருசு என்று அர்த்தம். அதாவது பெருமை உடையவர் மகிமை பொருந்தியவர் என்று அர்த்தம். பெரியவர்களை கனவான் மகாகணம் என்கிறோம் அல்லவா, ரைட் ஆனரபிள் என்ற பட்டத்தை மகாகணம் என்றே சொல்வார்கள். பெரியவர்கள் என்று இங்கே நான் சொன்னதே பெரிய பெருசை வைத்துதான். குரு என்கிற மாதிரியே பிரம்மம் என்றாலும் பெருசு என்றுதான் அர்த்தம். கனமானவர் பெரியவர் என்றால் எதை கொண்டு இப்படி சொல்வது? கனமென்றால் வெயிட் ஜாஸ்தி என்று அர்த்தமா? பெரியவர் என்றால் வாட்டசாட்டமாக இருப்பதாக அர்த்தமா? மகான் மகான் என்றாலும் பெரிசானவர் பெரியவர் என்றுதான் அர்த்தம். எதில் பெரிசு? என்னை குரு என்கிறீர்கள், பெரியவா என்கிறீர்கள். இன்னும் கொஞ்சம் அபிமானம் ஜாஸ்தியானால் மகான் என்றும் சொல்கிறீர்கள். வெயிட் வாட்டசாட்டம் இவற்றை பார்த்தால் என்னை இப்படி சொல்ல நியாயமில்லை. அதனால் இப்படியெல்லாம் சொல்லும்போது ஒருத்தர் உள்ளுக்குள்ளேயே அறிவாலோ அனுபவத்தாலோ அருளாலோ தனம் வாய்ந்தவர் பெருமை பெற்றவர் என்பதுதான் அர்த்தம். பகவத்பாதாளின் பெயர் என்னிடம் ஒட்டிக்கொண்டிருக்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு இதெல்லாம் இருப்பதாக ஏமாந்து குரு பெரியவா மகான் இன்னும் என்னென்ன என்னென்ன ஸ்தோத்திரமாக உண்டோ அத்தனையும் சொல்கிறீர்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.